ஆர்விஎஸ் பத்மாவதி குப்புசாமி இலவச ஐஏஎஸ் பயிற்சி மையம் கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் வாழும் ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு அரசு வேலை எளிதாக கிடைக்கும் வகையில் ஆர்விஎஸ் பத்மாவதி குப்புசாமி இலவச ஐஏஎஸ் பயிற்சி மையம் கோவை எடுத்த கண்ணாம்பாளையம் ஆர்விஎஸ் கல்லூரியில் தொடங்கப்பட்டது இந்த இலவச ஐஏஎஸ் பயிற்சி மையத்தை கல்வித்தந்தை கேவி கே வி குப்புசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்த மையத்தின் ஆலோசகராகவும் இயக்குநராகவும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கற்பூர சுந்தரபாண்டியன் நியமிக்கப்பட்டுள்ளார் வணக்கம் இன்றைய தினம் ஆர்விஎஸ் பத்மாவதி குப்புசாமி இலவச ஐஏஎஸ் வைதகம் தொடக்க விழா நடந்தது அதில் நம்ம குப்புசாமி ஐயா அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பயிற்சி மையத்தை குரூப் ஃபோர் போட்டித் தேர்வுகளுக்கு கலந்து சொல்லும் மாணவ மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று கொடுத்துள்ளார் இந்த மையத்தை பொறுத்தவரை ஏழை எளிய மாணவர்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான அத்தனை புத்தகங்களையும் இலவசமாக கொடுப்பதற்கு நிர்வாகம் அறக்கட்டளை முடிவு செய்திருக்கிறது அதோடு தரமான பயிற்சியாளர்கள் சாதாரணமாக தர்மம் செய்கிறோம் என்று ஒரு பயிற்சியை நடத்துகிறோம் என்று இல்லாமல் இந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்த பாதிப்பேராவது அரசு அலுவலர்கள் ஆகின்றார்கள் என்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளை நோக்கி சென்னை மதுரை திருச்சி ஆகிய இடங்களில் தலை சிறந்த பயிற்சியாளராக உள்ள ஆசிரியர்களைத்தான் நாம் இந்த மையத்திற்கு அழைத்து பாடம் சொல்லிக் கொடுக்க இந்த அரிய வாய்ப்பை தயவு செய்து இந்த பகுதியில் உள்ள மாணவ மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளையும் இதன் மூலம் நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் முதல் கட்டமாக குரூப் ஃபோர் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது இப்பயிற்சிக்கு நூறு மாணவ மாணவியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வகுப்புகள் நடைபெறும் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் மூவாயிரம் மதிப்பிலான தரமான பாட குறிப்பு நூல்கள் இலவசமாக கொடுக்கப்படும் இந்த இலவச பயிற்சிக்கு மாணவ மாணவியர்களை தேர்ந்தெடுக்க ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நுழைவுத் தேர்வு நடத்தப்பட உள்ளது நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவ மாணவியர்கள் தங்களின் கல்விச் சான்று மற்றும் ஆதார் அட்டை நகலுடன் வர வேண்டும்